வணக்கம், வாங்க யோகனாஸ் கிச்சனுக்கு. யோகனாஸ் கிச்சனில் அரிசி பாயசம் எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சீரக சம்பா அரிசி 100 கிராம், பால் 1 லிட்டர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் மில்க்மெய்ட், பாதாம், முந்திரி, சாரப்பருப்பு எடுத்துக்கோங்க, குங்குமப்பூ, சர்க்கரை இல்லாத பால்கோவா. சர்க்கரை இல்லாத பால்கோவா செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் பால் தனி வச்சுருந்தீங்க. அந்த பாலை கடாயில் ஊற்றி பால்கோவா ரெடி பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்லேயே தாங்க செய்வேன், வெளியே வாங்க மாட்டேன். பால்கோவா ரெடி ஆயிடுச்சிங்க. இல்லை, ஸ்வீட் போட்டிருந்தேன்னா ஸ்வீட் பால்கோவா. அடுத்ததான், ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், சாரப்பருப்பு எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே கடாயில் 1 டம்ளர் தண்ணி விட்டு எடுத்து வச்சுருந்த 1 லிட்டர் பாலையும் ஊற்றி ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். 1 கொதி வந்துடுச்சுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன். சீரக சம்பா அரிசி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான், உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா எல்லோ கலர், ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கலருக்காக தாங்க, அது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்ச நேரம் மூடிய வச்சு வேக வைக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்க நடுவில் நடுவில் கலரி விட்டுக்கிட்டு இருக்கேங்க. அரிசி நல்லா குழைவாக வெந்துடுச்சிங்க. இன்னும் நல்லா குழைய வைக்கட்டோன்னு கலரி நல்லா விட்டுட்டு எடுத்து வச்சுருந்த 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் மில்க்மெய்ட், சர்க்கரை இல்லாத பால்கோவா சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாங்க. பால்கோவாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விடுங்கங்க. பால்கோவா வந்து அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் வந்து உடச்சி விட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம், முந்திரி, சாரப்பருப்பு எல்லாம் போட்டு இறக்கிக்கலாங்க. எப்போவுமே ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன், இஷ்டப்பட்டு பண்ணிங்கன்னா கஷ்டம் எதுவுமே இல்லைங்க. பொறுமையாக வந்து அன்பாக செய்யுங்க. லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் தூவி இறக்கிட்டோம்னா நம்ம அரிசி பாயாசம் ரெடி.